إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே அண்மையிலே கிரைஸ்ட் சேர்ச் என்ற பிரதேசத்திலே நியூசிலாந்திலே நடந்த அந்த நிகழ்வு பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில படிப்பினைகள் சம்பந்தமாக இந்த இடத்திலே நான் சுருக்கமாக ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகிலே எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் ஒரு முஸ்லிமுக்கு அதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு பார்வையும் விளக்கமும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு முஸ்லிம் சரியான இஸ்லாத்துடைய வழிகாட்டலில் அவன் இருக்கிறான் என்பதையும் தேவையில்லாமல் அச்சப்படவோ வீணாக ஒரு விஷயத்திலே ஆர்வப்படவோ நாங்கள் இல்லாமல் ஒரு நடுநிலையாக நடந்து கொள்வதற்கு அந்த மார்க்க ரீதியான வழிகாட்டல் எங்களுக்கு வழிகோலும் எனவே எப்பொழுதுமே இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அதை பற்றி ஒரு பார்வை ஒரு விளக்கம் இருந்தாக வேண்டும் சாதாரணமாக ஒரு சோதனை வந்தாலும் கூட இந்த சோதனையின் காரணமாக எனக்கு என்ன உண்டு என்பதை பற்றி ஒருவர் தெரிந்திருக்க வேண்டும் அதான் ஒரு முஸ்லீம் ஒரு பொதுவான ஒரு இயல்பு அதே நேரம் ஒரு நிகழ்வு நடக்கின்ற பொழுது பொதுவாகவே உணர்ச்சி ரீதியாக உணர்ச்சி வசப்பட்டு கருத்துக்களை சொல்கின்றவர்களும் அந்த உணர்ச்சிக்கு பின்னால் உத்வேகப்படுகின்றவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் ஆனால் ஒரு சிறந்த மோமின் என்ன செய்வான் என்று சொன்னால் அந்த உணர்வுகளை அறிவின் மூலம் வழி நடத்துவதற்கு அறிவின் மூலம் கட்டுப்படுத்துவதற்கு பழகிக்கொள்வான் இது ஒரு மிக பிரதானமாக ஒவ்வொரு நிகழ்வின் பொழுதும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதிலும் குறிப்பாக ஒரு பிரச்சனை என்று நடக்கிற நேரத்தில் முஸ்லீம் தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அறிவு என்ன அப்படி என்றால் வரலாறு ஒரு பிரச்சனை என்பதை தெரிவிக்க நேரத்தில் குரான் சுண்ணாவுடைய வழிகாட்டல் தெரிகின்ற அதே நேரம் ஒருவனுக்கு வரலாறு என்ன செய்ய வேண்டும் முஸ்லீம் சமுதாயத்துடைய வரலாறும் தெரிந்திருக்க வேண்டும் அப்பொழுது நான் ஒரு நிகழ்வு நடந்தால் இதே போன்ற நிகழ்வுகள் கடந்த காலத்தில் எங்கெங்கெல்லாம் நடந்தன எதற்காக நடந்தன ஏன் நடந்தன அதனுடைய பின்னணி என்ன அதற்கு பின்னால் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன அந்த முடிவுகள் நடந்ததாக நடக்கவில்லையா தவறான முடிவுகள் என்ன என்பதெல்லாம் அவனது அறிவிக்க என்ன செய்யும் வந்து சேரும் அப்படி இல்லாத பொழுது ஏன் எதற்கென்ற விளக்கம் தெரியாமல் நாங்கள் சில பொழுதுகளில் இருக்கின்ற மக்களை அச்சமூட்டுவதற்கு அல்லது தேவையில்லாத ஆர்வங்கள் எடுப்பதற்கெல்லாம் என்ன செய்யும் அது வழிகோலாக அமையும் என்பதை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இந்த நிகழ்வை பொறுத்தவரைக்கும் நாம் அனைவரும் அதனுடைய டீட்டெயில்ஸ்களை அணுதினமும் என்ன செய்திருப்போம் பத்திரிகைகளையும் செய்தி அதாவது ஸ்தாபனங்களின் ஊடாகவும் அதுபோல் இந்த சோஷியல் மீடியாக்கள் ஊடாகவும் நாங்கள் நிறைய தெரிந்திருப்போம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஏற்கனவே ஒரு அதாவது ஒரு தீவிரவாத வரலாற்றின் மூலம் உந்தப்பட்ட ஒரு இளைஞர் எப்படியும் ஒரு நாட்டிலே பலவிதமான சிந்தனையோடு சிந்தனை பின்பலத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் குறிப்பாக ரிஃப்யூஜிஸுக்கு எதிராக அதாவது அந்த நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அகதிகள் அதே போல் தஞ்சம் புகுந்தவர்களுக்கு எதிரான சிந்தனை உள்ளவர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கிறார்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் அதுபோன்று என்ன மிடில் ஈஸ்டில் இருக்கிறார்கள் இது பல நாடுகளில் வெளிநாட்டிலிருந்து வந்து எங்களது பொருளாதாரத்தை எல்லாம் என்ன செய்கிறார்கள் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் என்ற சிந்தனை போக்கில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய சிந்தனை எல்லாம் இஸ்லாம் முஸ்லீம் என்பது அல்ல சுரு சுருக்கமாகவே சொல்ல போனால் வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டவர்கள் இங்கிருந்து என்ன செய்ய வேண்டும் வெளியேற வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை போக்குள்ளவர்கள் இருக்கிறார்கள் இந்த அதுபோல அதாவது ஆட்சி மாற்றம் இருக்கிறது ஒரு நாட்டிலே நடக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்தால் சில பொழுதுகளிலே அந்த நாட்டுடைய அதாவது மக்களோடு சேர்த்து பிற நாட்டு மக்களையும் அரவணைத்து கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கம் அமைஞ்சுதுன்னு வைங்களே இது போன்ற சிந்தனையில் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் உணர்ச்சி வசப்படுவார்கள் இந்த ஆட்சியாளர்களால் தான் இந்த மாதிரி என்ன செய்கிறது நடக்கிறது என்கின்ற மாதிரியான சிந்தனை என்ன செய்யும் உருவாகும் இது ஒரு அம்சம் இந்த பின்னணி இந்த அதாவது நியூசிலாந்தில் இருந்த அந்த இளைஞருக்கு இருந்ததை அவரது என்ன சொந்த வரலாறு என்ன செய்கிறது காட்டுகிறது அதாவது இந்த வெளிநாட்டவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு விதமான வெறுப்புணர்வு என்ன செய்கிறது அந்த இளைஞர்களுக்கு அந்த இளைஞருக்கு இருந்திருக்கிறது என்பதை அவரது வரலாறு அவர் சார்ந்த அமைப்பு அவர் சிறையிலே கைது செய்யப்படுகிற நேரத்தில் அவர் காட்டிய குறியீடு இவைகளெல்லாம் என்ன அவர் வந்து எந்த சிந்தனையில் இருந்திருக்கிறார் என்பதை என்ன செய்கிறது காட்டுகிறது இந்த அடிப்படையிலே இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேரை நியூசிலாந்துடைய வரலாற்றில் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணமும் அந்த இளைஞருக்கு இருந்திருக்கிறது என்பதை என்ன செய்கிறது அதாவது நாம் காண முடிகிறது சில நேரங்களில் இந்த செய்தி நமக்கு எதற்கு பயனளிக்கும் என்றால் முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட உடனேயே அந்த அரசாங்கம் காட்டிய கருணை அந்த அரசாங்கம் காட்டிய கவனம் அந்த அரசாங்கம் காட்டிய அந்த அதாவது முன்னெடுப்புக்கள் எல்லாம் பார்க்கிற நேரத்தில் முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள் வியந்து போனதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இந்த அளவுக்கு ஒரு கவனம் எடுத்திருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி ஆனால் அந்த வியப்புக்கு பின்னால் இன்னொரு காரணமும் உண்டு என்ன அப்படி என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் விளைவிக்க வேண்டும் என்கின்ற நோக்கமும் இந்த தாக்குதலில் என்ன செய்கிறது இருக்கிறது எனவே அந்த நோக்கத்தை அரசாங்கம் புரிந்து கொண்டு அந்த இரட்டை சப்ஜெக்டையும் ஒரே சப்ஜெக்டால் என்ன செய்து அரசாங்கம் கொண்டு போகிறது அதாவது நல்ல பெயரும் என்ன செய்யும் வரும் அரசாங்கத்தின் மீது ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தத்தான் இது போன்ற எதிரணி கட்சிகள் என்ன செய்கின்றன இந்த சிந்தனை உருவாக்கி இருக்கிறது இந்த தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு ஆதரவு என்கின்ற அந்த நிலையையும் எடுத்து இந்த அதாவது முஸ்லிம்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஏற்படுத்திய கெட்ட பெயரையும் நீக்கி கொள்வதற்கான ஒரு முயற்சியும் என்ன செய்கிறது அந்த அரசாங்கம் எடுக்கிறது என்பதில் சந்தேகம் கிடையாது ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையில் சரி அப்படியான ஒரு வெளிநாட்டவர்கள் வரக்கூடாதென்று சிந்தனையில் இருந்தவர்கள் ஏன் ஒரு பள்ளி வாயிலை தாக்க வேண்டும் வெளிநாட்டவர்களுடைய இடத்துக்கு போகலாம் தானே ஒரு பள்ளி வாயிலை ஏன் தாக்க வேண்டும் அப்படி என்று இதை எடுத்து என்று சொன்னால் உண்மையிலேயே இதற்கு என்ன காரணம் என்று மிக தெளிவாக சொல்ல முடியாது விட்டாலும் கூட அவசரமாக உலகத்துடைய மிகப்பெரிய எதிர்ப்புகள் இல்லாமல் ஒரு விஷயத்தை லேசாக முடித்துவிட முடிந்த ஒரு சமுதாயம் என்றால் முஸ்லீம் சமுதாயம் மற்றைய சமுதாய அதாவது இந்த அகதிகளாக வந்திருக்கக்கூடியவர்களில் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்திருந்தால் அவர்கள் ஒன்றில் கிறிஸ்தவர்களாக இருந்திருப்பார்கள் பெரும்பாலும் யாராக இருப்பார்கள் கிறிஸ்தவர்களாக இருந்திருப்பார்கள் அவர்களை தாக்குகின்ற பொழுது அவர்களுக்கு எதிரான ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கின்ற பொழுது அது எதை பாதிக்கும் நிச்சயமாக கிறிஸ்தவ உலகத்தையும் பாதிக்கும் கிறிஸ்தவ உலகமே கிளந்தலும் தேவையில்லாத எதிர்ப்பை சந்தா சம்பாதிக்க வேண்டி வரும் ஆனால் யாரெல்லாம் பொரினஸாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது தனது வெறுப்பை காட்டிவிட்டால் அது ஒரு பெரிய அளவில் என்ன செய்யாது இந்த உலகத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது மிஞ்சி போனால் ஒரு மூன்று வாரம் நாலு வாரம் என்ன செய்யும் இந்த சப்ஜெக்ட் போகும் அதுக்கு பின்னால் இன்னொரு பள்ளியுடைய சம்பவம் தான் நமக்கு என்ன செய்யும் கேலிப்படும் என்கின்ற ஒரு வரலாறு அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதனால் ஃபொரினஸாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஃபொரினஸ் மட்டுமே இருக்கக்கூடிய அதிகமாக கூடக்கூடிய இரண்டு பள்ளிகளை அவன் என்ன செய்கிறான் டார்கெட் பண்ணுறான் இல்லை என்று சொன்னால் அந்த இரண்டு பள்ளிகளை குறிவைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதில் கொல்லப்பட்டவுடைய பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா சுபஹான் அல்லா ஒருவனுக்கு மரணத்தை எழுதினால் அந்த மரணம் எப்படி ஒருவனை தேடி வந்து அடையும் என்பதற்கு இதில் பல செய்திகள் உண்டு அதில் ஃபலஸ்தீனிலிருந்து ஹிஜிரத்து செய்து வந்தவர்கள் இஸ்ரேலுடைய என்ன அந்த அத்துமீறிகளிலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஹிஜிரத்து செய்து நியூசிலாந்துலேருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள் எந்த இஸ்ரேவேலர்கள்ட்டு இது தப்பினார்களோ கிறிஸ்தவர்கள் கையால் என்ன செய்தார்கள் கொல்லப்பட்டது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அவங்க அங்கிருந்து வந்தது எதற்காக வேண்டிய என்றால் அங்கே உயிருக்கான பாதுகாப்பு இல்லை அங்கே உயிருக்கான உத்தரவாதம் இல்லை என்று வந்துதான் இருந்து வந்து இந்த பள்ளிகள் என்ன செஞ்சாங்க ஒதுங்கினாங்க அந்நியர்கள் எல்லோரும் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரே கொள்கையில் உள்ளவர்கள் தான் என்பதை என்ன அந்த இடம் என்ன செஞ்சுட்டு காட்டி விட்டது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இப்போ இங்க வந்து சேர்ந்த பின்னால எதற்காக வேண்டி அவர்கள் வந்தார்களோ அதே சப்ஜெக்ட்ல அவர்கள் என்ன செய்கிறாங்க கொல்லப்பட்டதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது போல குவைத்திலிருந்து வந்தவர்கள் வெளியில இலங்கையிலிருந்து போனவர்கள் இலங்கையிலிருந்து போன ஒரு சகோதரரும் அங்கே இருக்கிறார் உயிர் தப்பினார் அந்த பள்ளியில் நடந்த தாக்குதலில் இருந்து உயிர் தப்பினார் இது போன்று போனவர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு இடத்தை இலக்கு வைத்து என்ன செய்கிறாரு கொன்றதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை மொத்தம் நாற்பத்தொம்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இப்போ இந்த வரலாறு இந்த சப்ஜெக்ட் நடந்த உடனேயே ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளமும் மனிதாபிமானம் என்ற அடிப்படையிலும் ஈமானிய அடிப்படையிலும் வேதனைப்பட்டது காரணம் ஏன்டாவில் ஒரு ஈவி இரக்கம் என்பது எதுவுமே இல்லாமல் அதாவது ஒரு முஸ்லிம்கள் என்று எடுத்துக்கொள்ற நேரத்தில் மிகவும் அந்த தீனுல் இஸ்லாத்தை உயிர் போக கொண்டு ஒரு பெரிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை இலக்கு வைத்து அது செய்யப்பட்டிருந்தால் சரி இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு இஸ்லாமிய அதாவது என்ன இஸ்லாமோபியான்னு சொல்கிறார்களே இஸ்லாத்துக்கு எதிரான அச்சத்துக்காக செய்தேன்னு சொல்லியிருக்கலாம் சாதாரணமாக சாதாரண முஸ்லிம்களாக இன்னோசன்ட்டாக மிகவும் இன்னோசன்ட்டாக இருக்கக்கூடியவர்களை இழக்க வைத்து குழந்தைகளையும் மற்ற மற்ற இலக்க வைத்து இது செய்யப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் உண்மையிலேயே மனிதாபிமான ரீதியாகவும் யாரும் இறங்கக்கூடிய ஒரு விஷயம் ஈமானிய ரீதியாகவும் மனதுக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்திய விஷயம் ஆனால் எந்த பின்னணியில் செய்யப்பட்டது என்று பார்க்குற நேரத்தில் அவனுடைய அந்த அன் ஆயுதத்தில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் எல்லாம் எதை குறிக்கிறது என்று சொல்லி ஆர்டிக்கல்கள் என்ன செஞ்சன நிறைய எல்லாம் எதை குறிக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலங்களிலே அதாவது இந்த அகதிகளாக வந்தவர்களுக்கு எதிராக அதே நேரம் வெள்ளை இனத்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்ற சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் நடத்திய அந்த தாக்குதல்கள் இருக்குது அந்த தாக்குதல் நடத்தியவர்களுடைய பெயர்களை அவனது பார்வையில் அவர்கள் ஹீரோக்கள் அவனது பார்வையில் அவர்கள் ஹீரோக்கள் அந்த டேட்டு அந்த பெயரு அந்த நிறுவனம் அவைகளெல்லாம் தெளிவா எழுதி நான் இந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவன் தான் அந்த சிந்தனையில் உள்ளவன் தான் என்பதை காட்டுவதற்காகவே அது லைவ் செய்யப்பட்டது என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டால் முஸ்லிம்கள் இதை எப்படி எதிர்கொள்வது முஸ்லிம்கள் இதை எப்படி நோக்குவது என்பதிலே மிக பிரதானமான முதலாவது படிப்பினை என்ன தெரியுமா மிக பிரதானமான முதலாவது படிப்பினை முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட ஒரு மனத்தோல்வியிலே இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அந்த செய்தியினூடாக தெரிந்து கொள்கிறோம் முஸ்லீம்கள் எப்படிப்பட்ட ஹசீமத்து நப்சியா அதாவது மனத்தோல்வி அப்படி என்று சொன்னால் உளரீதியாக முஸ்லீம்கள் எந்த ஒரு மூலையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு பெரிய ஒரு ஆதாரமான ஒரு செய்தி அதையே நம்ம ஒரு பல மணி நேரங்கள் அதனுடைய பின்னணி காரணி என்னென்று நம்ம என்ன செய்யலாம் யோசிக்கலாம் என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் அதாவது இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராக சர்வதேச ரீதியாக சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான விமர்சனங்கள் உண்டு முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் முஸ்லீம் தீவிரவாதிகள் இஸ்லாமிய தீவிரவாதம் அப்படி என்கின்ற இந்த பகுதி ஒரு நாட்டு தலைவரிடத்திலே கேட்கப்படுகிற இந்த தீவிரவாதம் சம்பந்தமான இவைகளுக்கு எதிராக உங்கள் நாட்டிலும் இது போல நடக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா நியூசிலாந்தில் நடந்த மாதிரி உங்களோட நாட்டிலே நடக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீங்கன்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு இது இது போல் நம்ம நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது ஒரு இன்சிடெண்ட் இது ஒரு என்னது அதாவது ஒரு எக்ஸப்ஷனலான ஒரு இன்சிடென்ட் நாங்கள் மிச்சம் கவனம் எடுக்கிறது வந்து இஸ்லாமிய தீவிரவாதத்துக்கு எதிராக தான் நாங்கள் என்ன செய்கிறோம் கவனம் எடுக்கிறோம் மட்டும் நியூசிலாந்துடைய பிரச்சனையை பேசுகிற ஒரு தலைவர் என்ன செய்கிறார் நாட்டு தலைவர் பேசுகிறார் அதாவது அவர் அதுக்கு எதிராக தான் நிற்கிறாரு அதுக்கு எதிராக நின்று கொண்டு நியூசிலாந்து நடந்தது ஒரு மோசமான சம்பவம் ஒரு தவறான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு இது ஒரு அதாவது தொடர்ச்சி இல்லை இதுக்கு இதுக்கு பின்னணியும் இல்லை இதுக்கு பின்னால் தொடர போகிறதும் இல்லை இது ஒரு கேஸ் அவ்வளவுதான் நாங்கள் எதிராக நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் அது இஸ்லாமிய தான் நாங்கள் என்ன செய்வோம் நடவடிக்கை எடுப்போம் என்றால் அவர் அப்போ சார்பாக பேசுகின்றவருடைய நடுநிலையான வார்த்தை இவ்வளவு அளவில் தான் என்ன செய்து இருக்கிறது என்றால் இஸ்லாமிய தீவிரவாதம் இஸ்லாமிய தீவிரவாதம் இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சொல்லி 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 முஸ்லிம்களுடைய உள்ளத்துல எப்படி வந்துட்டேன்னா நான் தீவிரவாதி அல்ல என்றதை நிரூபிக்கணும் உச்சகட்ட எண்ணம் ஏதாவது தெரியுமா நான் தீவிரவாதி அல்ல என்றதை நிரூபிக்கணும் அதுக்கு எனக்கு என்னென்ன செய்யலாம் அந்த உணர்வு வளர்ந்து போய்க்குது நான் தீ உண்மையிலேயே முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் அல்ல எல்லா சமுதாயத்திலும் தவறுகள் நடப்பதை போல இஸ்லாமிய சமுதாயத்தில் என்ன செய்து தவறு நடக்குது இன்னும் பல தவறுகள் திட்டமிடப்பட்டு மற்ற அந்நிய சதிகளால் நடக்கக்கூடிய தவறுகள் இருந்தும் கூட யாரையும் கிறிஸ்தவ தீவிரவாதி பௌத்த தீவிரவாதி இந்து தீவிரவாதி என்று சொல்றதில்லை முஸ்லிம் தீவிரவாதி என்ற என்ன விமர்சிக்கப்படுவதை நம்ம பார்க்குறோம் இந்த மனோநிலை எப்படி ஆகிட்டா நிறைய பேருக்கு உள்ளத்துக்குள் எப்படி ஆகிட்டேன்னு சொன்னால் நான் தீவிரவாதிகள் என்று எப்படி நினைக்கிறது இலங்கை முஸ்லீம்கள் நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல இந்திய முஸ்லிம்கள் நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல நாங்கள் அந்த சிந்தனை எங்களுக்கு இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்கின்ற மனநிலை எப்படி ஆகிட்டேன்னா ரோட்ல ஒரு சண்டை நடந்தாலும் திருப்பி அடித்தா என்னையே தீவிரவாதி என்று சொல்லிடுவானோ என்ற சிந்தனைக்கு வந்துட்டு திருப்பி அடித்தால் திருப்பி எனது சொத்தை பறிக்கிற டைம்ல நான் பாதுகாக்க போராடினா நான் தீவிரவாதி என்று பெயர் எடுத்துருவானோ என்பதற்காக வேண்டி அடியை வாங்கிட்டு அந்த காயத்தை பேப்பரில் போட்டு நான் திருப்பி அடிக்கவே இல்லை நாங்கள் எப்படி தீவிரவாதிகளாக இருக்க முடியும் என்று அந்த பாராட்டை உலகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனோநிலைக்கு நம்ம போய்விட்டோம் அன்புள்ள சகோதரர்களை இந்த உலக ரீதியாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதாவது ஒரு மனித அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கிறது என்னை நான் பாதுகாத்துக் கொள்ளல் எனது நிலத்தை எனது பொருளாதாரத்தை எனது குடும்பத்தை எனது உரிமைகளை நான் பாதுகாத்து பாதுகாத்துக் கொள்ள அரசாங்க ரீதியாக அனுமதி பெற்று என்ன செய்யலாம் ஆயுதம் வாங்கலாம் அப்படி தானே ஒரு ஒரு வசதி படைத்தவர் என்ன செய்யலாம் எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது அதுக்காக எனக்கு ஒரு ஆயுதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அரசாங்க ரீதியாக அனுமதி பெற்று உத்து அதாவது உத்தியோகபூர்வமா அப்படி ஒரு உலகத்தில் சட்டமே இருக்கிறது அதை ஒரு முஸ்லீம் எடுக்க பயப்படுறான் அதை ஒரு முஸ்லீம் எடுக்க பயப்படுறான் காரணம் என்னென்ன என்னை தீவிரவாதி என்று சொல்லிடுவானோ அப்படின்றதுனால இந்த சிந்தனை உருவாக்கப்பட்டதனால் நீங்கள் பார்க்கலாம் அன்புள்ள சகோதரர்களே அந்த இடத்துல வந்து ஒரு அறுபது எழுபது பேருக்கு மேலே அரிக்கிறாங்க அறுபது எழுபது பேருக்கு மேலே அகிக்கிறாங்க ஒத்த ஆயுதத்தை எடுத்து லைவை ஒன் பண்ணி ஃபேஸ்புக்கில் அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி தைரியமாக கார்லேருந்து இறங்கி அதை பிரதர் என்ற ஒருத்தர் பேசுகிறாரு அவனையும் சுட்டுட்டு பார்த்து பார்த்து இஸ்போட்டாக ஒவ்வொருத்தரையும் டார்கெட் பண்ணி 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 சுட்டு கண்டு போகிறான் அடுத்தது நாங்கள் தான் சுடப்படுவோம் என்று தெரிந்தும் அஞ்சாறு பேர் அப்படியே என்ன அதாவது குவிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் நாங்கள் சொல்லவில்லை நாங்கள் அந்த இடத்துல இருந்தால் பெரிய தியாகியாக போராளியாக இருப்போம்னு சொல்லலை அதே நிலையில் அதை விட மோசமாக கூட எங்கள் நிலை என்ன செய்திருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனால் எல்லோருக்கும் சேர்த்த ஒரு படிப்பினை என்னென்னா அடுத்தது என்னையை தான் அவன் கொல்ல போறான்னு விளங்குது அடுத்தது எனது உயிர் தான் போக போறான்னு விளங்குது இவ்வளவு அத்துமீற லைவாக கொடுக்கிறான்னு விளங்குது இருந்தும் குனிந்து குவிந்து கொண்டிருக்கக்கூடிய மனோநிலையில் தான் அவர்கள் இருந்தார்கள் சுட அவன் அதாவது ஃப்ரீயாக இலகுவாக மிகவும் சுதந்திரமாக யார் யாரை பார்த்து எங்க வந்து வெடிவைத்து அவன் கொள்ள வேண்டும் என்று அதாவது சுடப்பட்டதை நம்ம பார்க்கிறோம் காத்தான்குடியில் நடந்த அந்த அதாவது கொடுமையாக இருந்தாலும் கூட அவர்கள் எல்லோரும் சுஜூதில் அழிக்கிறாங்க அவர்கள் எல்லோரும் சுஜூதில் ருக்குல தொழுகையில் அழிக்கிறாங்க அவர்கள் திரும்பி பார்க்க அந்த கண்டிஷன்ல இல்லை ஆனால் இது அப்படி அல்ல இது எல்லோருமே என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல இதுதான் நடக்குது என்பதை பார்த்து கொண்டிருந்து அத்தனை பேரையும் இலக்கு வைத்து சுடப்படுகிற நேரத்தில் கூட தண்டை புள்ள வந்து தடுமாறிக்கென்று போகிறதை கண்டும் கூட அந்த இடத்துல எதுவும் செய்ய முடியாத ஒரு பதட்ட நிலைக்கு முஸ்லிம்கள் ஆளானது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அப்படி என்றால் உலக ரீதியாக அடிப்படையாக கிடைக்கக்கூடிய உரிமையை கூட எங்களால் செய்ய முடியாத அளவுக்கு எங்கள் மனோநிலை மாறி இருக்கிறது என்பது நூறு சதவீத உண்மை நூறு சதவீத உண்மை அது இந்த இடத்துல அதாவது இல்லை என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே இந்த நாடுகள் எல்லாவற்றையும் விட அந்த நாடுகளில் வந்து நிறைய என்ன கோட்டில் உரிமை பேசலாம் வழக்கு பேசலாம் ஒரு குற்றவாளியை இலகுவாக குற்றவாளியன்னு என்ன செஞ்சிட மாட்டாங்க தீர்மானிக்க மாட்டாங்க தண்டனையை இலகுவாக நிறைவேற்ற மாட்டாங்க அவ்வளோ விசாரணை நடக்கக்கூடிய இந்த நாடுகளை விட மிக நீதியுள்ள நாடுகள் இருந்தும் கூட அந்த இடத்துல எப்படி நடந்து கொள்கிறார்கள்ன்றதை பார்க்குறோம் அப்படி என்றால் இலக்கு வை அடுத்தது நன்மையை கொள்ள போகிறான்னு தெரிஞ்சும் கூட நம்மளால் முடியவில்லை அன்புள்ள சகோதரர்களே இது போன்று பல பள்ளிகளில் நடந்திருக்கிறதுக்கு முன்னால ஆனால் ஒரு சிலர் முன்னால எழும்பி போய் நின்று போராடின பின்னால தான் அந்த இது நிற்கும் இதுல ஒரே ஒருவர் அல்லது ரெண்டு பேர் எலும்பி எந்த உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த இடத்திலேயே ஒரு நாலு பேர் பாஞ்சிருந்தால் அந்த இடத்துல அவனை பிடித்திருந்தால் அவனை கொன்றிருந்தால் கூட உலகமே நியாயம் என்று சொல்லு முஸ்லீம்களை பத்தி எதுவும் பேச போறதில்லை அப்படி ஆனால் அந்த லைவ் வேற போகுது அப்படியாவது செஞ்சிருக்கலாம் ஆனால் செய்ய முடியவில்லை நாங்கள் அந்த இடத்துல இருந்தால் பெரிய சிறந்தவர்களாக இருந்திருப்போம்னு சொல்ல வரல எல்லோருடைய மனநிலை அப்படி தான் இருக்கிறது அன்புள்ள சகோதரர்கள் அப்போ அந்த இடத்தில் இஸ்லாம் உலக அடிப்படையில் கூட அவர் என்ன செய்திருக்க வேண்டும் ஒரு ரெண்டு பேர் முன்னுக்கு வந்திருக்கணும் ரெண்டு பேர் என்ன செய்யணும் முன்னுக்கு வரணும் எங்களுடைய லைஃப் வந்து என்ன நாங்கள் என்றைக்கோ மரணிக்கத்தான் போகிறோம் என்றைக்கோ மரணிக்கத்தான் போகிறோம் நீங்கள் எப்படி பெண்களை விரும்புகிறீர்களோ பொண்களை விரும்புகிறீர்களோ உங்கள் பதவிகளை விரும்புகிறீர்களோ அதே போல மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு நான் வந்திருக்கிறேன் சொன்ன வார்த்தை அந்த ஒரு இதில் வந்து நம்ம உலகத்துக்கு எதிராக ஜிஹாது செய்யல ஒஃபென்ஸ் பண்ணல டிஃபென்ஸ் பண்றோம் எங்களை பாதுகாப்பதற்காக நாம் என்ன செய்கிறோம் ஒரு செய்த விஷயத்தை கூட எங்களால் நிற்க முடியாது என்னை தீவிரவாதி என்று சொல்லிவிடுவான் என்னை நாம் பாதுகாத்து கொள்வதுதான் எனக்கு தீவிரவாதி என்று பட்டமடை பெற்று அதை தந்துவிட்டு போகட்டும் என்று சொல்கின்ற மனோநிலைக்கு நாங்கள் மாறாத வரைக்கும் இந்த சமுதாயம் எழுந்து நிற்க முடியாது அன்புள்ள சகோதரர்களே அவ்வளவும் செஞ்சிட்டு ஒரே ஒரு இளைஞன் அந்த இடத்துல வந்து என்ன செய்றாரு முன்னுக்கு வந்தார் ஒரே ஒரு கடைசியில் எல்லாம் முடிக்கிற கட்டத்தில் ஒரே ஒரு இளைஞன் என்ன செஞ்சாரு அந்த இடத்துக்கு முன்னுக்கு வந்தது பின்னால்தான் அந்த சப்ஜெக்டே நிற்கிது ஒரு இளைஞன் ஒரே ஒரு இளைஞன் முன்னுக்கு வந்து அவனுடைய கண்ணை புடிச்சு அவனை என்னது அவரட்டுகின்ற நேரத்தில் தான் அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சது நின்றது ஒருத்தர் தான் தேவை ஒரே ஒருவர் தேவை அவனை நிறுத்துவதற்கு ஆனால் அவனுக்கு அவ்வளவு தைரியம் இருந்திருக்கிறது அறுபது எழுபது எண்பது பேர் இருக்கிறான் ஒரு முஸ்லீமுடைய பள்ளி என்றிருந்தும் இராணுவத்தை ஒடுங்க இராணுவத்தில் பாதுகாப்பு எங்கன்னு கேட்குறாங்க சில கேக ஈரான் உத்தரவு ஆதரவு எங்க கவர்மெண்ட் எங்க பாத்துருச்சு அதெல்லாம் விடுங்களே பொதுவான ஒரு அச்சம் இருக்குமே இல்ல ஒரு சமூகத்தை பத்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நுஸீர்து பில் ரஉபி மஸீரத ஷஹ் நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாலே முஸ்லீம்கள் என்று கேள்விப்பட்டால் என்ன ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய ஒரு உதவி எல்லாம் எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு மாதத்தை விடுங்க கண் முன்னால் என்ன செய்கிறது நடப்பதை பார்க்கும் ரசூல் சல்லா உலகம் சொன்னார்களே வஹன் உங்கள் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்களை பற்றி அச்சத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான் உங்களுடைய உள்ளங்களிலே பலகீனத்தை அல்லாஹுத்தாலா போடுவான் என்று வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே அந்த மாதிரியான ஒரு மனோநிலை சகோதரர்களே இது எந்த மரணித்த எந்த சகோதரர்களையும் குறை சொல்ல பேசவில்லை அவர்களுக்குரிய கூலே நான் பின்னால் சொல்லுவேன் ஆனால் எங்களது நிலையும் அதுதான் இப்பொழுது திடீர்னு ஒரு சம்பவம் நடந்தால் யாரும் அந்த மனோநிலையில் இல்லை எனது உயிர் போகட்டும் பின்னால் உள்ளவர்கள் எனது வாழட்டும் என்கின்ற மனோநிலையில் இல்லை அந்த டிஃபென்ஸ் மனோநிலையில் நிறைய பேர் இல்லை எப்படியாவது நான் தப்ப வேண்டும் என்கின்ற ஒரு மனோநிலைக்கு நிலைக்கு நாங்கள் ஆளாகி விடுகிறோம் காரணம் வலம்மா குலுபிக்கும் உங்களது உள்ளங்களில் ஈமான் இன்னும் முழுமையாக என்ன செய்யவில்லை வந்து சேரவில்லை என்கின்ற நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே உலக ரீதியாக கூட இந்த உரிமை மார்க்க ரீதியாக வஸல்லம் சல்லாஹுலி வந்து ஒரு மனிதர் கேட்கிறார் அல்லாஹ்வின் தூதரே ஒருவர் என்னை குறுக்கிட்டு எனது சொத்துக்களை பறிக்க வந்தால் நான் என்ன செய்யேன்னு கேட்டார்கள் ரசூல் சல்லா அல்ல சொன்னார்கள் காத்தில் ஹூ அவனோடு நீ போராடு என்று ரசூல்லா சல்லா அலுவலம் சொன்னார்கள் அப்போ அவர் கேட்குறாரு இன் கத்தலனி அந்த போராட்டத்தில் அவன் என்னை கொன்று விட்டால் நான் போராடினது சொத்துக்கு ஏண்ட பொருளாதாரத்துக்கு பொருளாதாரத்துக்கு போராடுன அர்த்தம் என்ன பொருளாதாரத்துக்கு நான் போராடுகிறேன் அர்த்தம் என்ன நான் வாழணும்னு நினைக்கிறேன் நான் வாழணும் நினைக்கிறேன் அந்த மாதிரி வாழணும்னு நினைக்கிற நேரத்தில் என்னை கொன்று விட்டால் என்ன சட்டம் கேட்டாங்க அந்த ஷஹீதுன்றாங்கிற சொல்லுவாங்க நீ உயர்த்தியாகு நீ இந்த உலகத்திலே கொல்லப்பட்ட உயர்த்தியாகு உனக்கு க அப்படின்னு அர்த்தம் என்ன கபுர் வேதனை கிடையாது உனக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது கடனைத் தவிர நீ சொர்க்கவாதின்னு அர்த்தம் அதான் அர்த்தம் அதுக்கு உனக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது கடனை தவிர நீ சொர்க்கவாதி உனக்கு கபுர் வேதனை கிடையாதுன்ற அர்த்தம் அந்த ஷஹீது என்ற சொல்லலாம்னு சொல்கிறாங்க இன் கத்தல் துகு அந்த போராட்டம் நடந்து நான் அவனை கொன்று விட்டால் என்ன ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள்ட்ட அவர் கேட்கிறார் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஹூ அஃபின்னார் அவன் நரகத்தில் என்ன அவன் நரகத்திலே என்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இது மண் குத்தில மாலிஹி ஃபஹுவ ஷஹீத் தனது சொத்துக்காக போராடி யாராவது ஒருவர் மரணித்தால் அவர் உயிர்த்தியாகி தனது சொத்தை பறிப்பதற்காக வருகிற நேரத்தில் அதற்காக போராடி ஒருவர் மரணித்தால் அவர் உயிர்த்தியாகி என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த இஸ்லாத்தை சாட்சி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே முதலாவது நான் பெற வேண்டிய படிப்பினை வந்து நம்ம வந்து எப்படி பலமாயிருக்கணும் பள்ளிகளை எப்படி கட்டணும் முன்னால் வந்து கேமரா போடணும் ஆலோசனைகளை பார்க்கணும் நீங்கள் விளங்கிட்டா கேமரா போட வேண்டும் அடுத்தது அரசாங்கத்துக்கு எல்லாத்தையும் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது இன்னும் எப்படி பயப்படலாம் இன்னும் எப்படி பயப்படலாம் இன்னும் எப்படி நம்ம ஒதுங்கலாம் என்கின்ற ஆலோசனை மாதிரி இருக்கே தவிர பலமே என்ன செய்யல விளங்கவில்லை முஸ்லிங்களுடைய வளமே எது என்று புரியவில்லை ஹர்ரஹா உலா இதீனு கந்தக்குடியுத்தின் நேரத்தில் முஸ்லிங்களுடைய தைரியத்தை பார்த்து விட்டு முனாஃபிக்குகளும் யகுதிகளும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஹர் உலா இதீனுகும் இதீனு இந்த தைரியத்தில் போகிறாங்க ஊரே சுற்றி வளைச்சிருக்குது இந்த தைரியத்தில் போறாங்க சொன்ன நேரத்தில் அவங்க சொன்ன வார்த்தை இவங்களுடைய தீன் இவங்க நம்பி இருக்கக்கூடிய தீன் இவர்களை ஏமாற்றி விட்டது இந்த தீனை நம்பி போகிறாங்க தீன் இவர்களை ஏமாற்றி விட்டது என்று நம்புகின்ற அளவில் உலக அளவில் கணக்கு ஜீரோவாக இருந்துச்சு உலக அளவில் பார்த்தால் கணக்கு ஜீரோவாக இருந்துச்சு ஆனால் மார்க் அளவில் உல அளவில் பார்த்தால் அவர்களுடைய ஈமான் உயர்ந்த நிலையில் இருந்தது உலகத்திலிருந்து பார்க்குறவனுக்கு வந்தது அப்படித்தான் என்ன செய்யும் தெரியும் எனவே அன்புள்ள சகோதரிகளே முதல் படிப்பினை என்ன தெரியுமா இந்த இடத்திலிருந்து நாங்கள் சட சடரீதியாக மெட்டீரியல் ரீதியாக எப்படி தயாராகுவது என்பது அல்ல ரீதியாக நாங்கள் எந்த பக்குவத்தில் இருக்க வேண்டும் எந்த மனநிலையில் இருக்க திடீரென ஒரு விஷயம் நடந்தால் திடீரென ஒரு சம்பவம் நடந்தால் எங்கள் எதிர்பாராத ஒரு சம்பவம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி என்றால் ஒரு மூவின் எப்படி அதை எதிர்கொள்வான் இருக்கும் நிச்சயமாக ஒரு சமுதாயத்திலே பலகீனர்கள் இருப்பார்கள் நூறு பேர் இருந்தால் ஒரு ஐம்பது பேர் பலகீனமாக இருப்பாங்க சந்தேகமே கிடையாது அல்லாஹு தாலாவே அதை சொல்கிறான் குருவான்ல அப்போ மக்கள் அப்படி பலகீனமானவர்கள் இருக்கிறத சந்தேக முஸ்தத் அஃபீன் பலகீனமானவர்கள் இருப்பார்கள் பெண்கள் அப்படி தான் இருப்பாங்க பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பார்கள் சில மக்கள் அப்படி தான் இருப்பார்கள் ஆனால் ஒரு சமுதாயத்தில் ஒத்தரம் இல்லாமல் போகிறது இருக்குதே அதுதான் கேவலம் ஒரு சமுதாயத்தில் ஒருவருமே இல்லாமல் போவதற்கிருக்கிறதே நாங்கள் ஒரு மனத்தோல்வியில் ஒரு ஹசீமத்துன் நவ்சியாவில் இருக்கிறோம் என்பது அர்த்தம் எனவே அன்புள்ள சகோதரர்களே முதல் அம்சம் எங்களது சொத்து எங்களது சுகம் எங்களது பள்ளிவாயல் எங்களது தீன் இது போன்ற வைகளில் நாங்கள் எப்படி இருந்திருக்கிறோம் என்பது கவனமாக இருக்கணும் ஒரு 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 யூத அரசியல் தலைவர் சொல்கிறார் பலஸ்தீனுடைய அந்த ஆரம்ப கட்ட பிரச்சனையில் நாங்கள் நடந்த உடனேயே எல்லாரும் மிகப்பெரிய அச்சத்தோடு இருந்தோம் என்னமோ நடக்க போது முழு உலகத்திலே என்று முழு உலகத்திலேயும் முஸ்லீம் சமுதாயத்தால் என்னமோ நடக்க போது என்று பெரிய அச்சத்தில் வந்து ஆரம்பகட்டம் அடுத்த நாள் எல்லா காலை போலும் ஒரு காலையாக விடிந்த பொழுதுதான் நாங்கள் புரிந்து கொண்டோம் எல்லா இடம் எங்களுக்கு தான் எல்லா இடமும் எங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது என்பது அடுத்த நாள் நம்ம உணர்ந்து கொண்டோம் அப்படி என்று சொல்லி என்ன சொன்ன வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இது எங்கேயும் ஒரு முஸ்லீம் தீவிரவாதி என்பதை அதாவது நாங்கள் நீக்கி கொள்ள எங்களுக்கு அப்படி ஒரு பேர் ஒத்த அநியாயமா அந்த பேரை சூட்டுகிறான் நல்லா தெரியுது முஸ்லிம்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்று தெரிகிறது இருந்தும் அநியாயமாக பேரை சூட்ட வருகிறான் என்றால் அவனை திருப்திப்படுத்துவதற்காக நீ என்ற பேரை நான் இழந்து கொள்ளணும் எந்த ஒரு அவசியம் என்ன இல்லை இந்த ஒரு மனோநிலை பலருக்கு என்னது இப்படி ஒரு நீங்கள் இந்த அறிக்கைகளை கூட பாருங்கள் இந்த அறிக்கைகள் எல்லாம் கூட பாருங்கள் என்ன சொன்னால் ஒருத்தர் எழுதுறாரு இந்த சம்பவத்தின் மூலம் அல்லாஹ் முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் அல்ல என்று நிரூபித்து விட்டான் இந்த சம்பவத்தின் மூலம் முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் அல்ல நிரூபிச்சிட்டான் அப்படி என்று சொல்லியிருந்தார் அப்படி அவரை திருப்தி என்ன திருப்பி ஒத்தனை அடிக்கல பாருங்க எல்லாரும் மௌத்தாயினாங்க பாருங்க அப்போ முஸ்லீங்கள் தீவிரவாதிகள் அல்ல இதுதான் எங்களுடைய மனோநிலை சகோதரர்களே இதுதான் ஹசீமத்து நவ்சியா உலர் ரீதியான தோல்விதான் எங்களது மனோநிலை எனவே எங்களது உடைமைகளுக்குள்ளும் எங்களது பள்ளி வாயில்கள் எங்களது உரிமைகளுக்குள்ளும் வந்து ஒருவர் அடம் நேரத்தில் எங்களது நிலை எப்படி இருக்க வேண்டும் இந்த ஒரு படிப்பினை அந்த சம்பவத்தின் ஊடாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் உண்மையிலேயே மனசு கொதிக்கிறது ஒரு ஆயிரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பள்ளி வாயிலில் ரூம் ரூமாக தேடி போய் கொள்கிற நேரத்தில் அந்த சத்தம் கேட்டும் அந்த சம்பவம் கேட்டும் எந்த விதமான ஒரு நகர்வும் அங்கே இருக்கவில்லை என்பதை பார்க்கிற பொழுது நிச்சயமாக நாங்கள் தோல்வி அடைந்திருக்கிறோம் சகோதரர்களே எனவே போராடி நாற்பத்தொம்பது பேர் மரணித்திருந்தால் அது வேறு அது வேறொரு இடம் அன்புள்ள சகோதரர்களை இந்த மனிதர்களுக்கும் கூலி உண்டு ஆனால் நாளைக்கு எங்களுக்கு இது போன்ற நிலைகள் வரக்கூடாது என்றால் நாங்கள் எமது உள்ளத்தை பலப்படுத்த வேண்டும் அதற்கு அல்லாஹு ரபுல் மார்க் அறிவையும் அது போன்ற நல்ல வழிகாட்டலையும் அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக இன் அலமது

அப்போ ரசூலுல்லா இல்லல்லா அலுவலி சார் கேட்குறேன் காலு ஒமல் வஹனுயா ரசூலுல்லா அந்த பலகினம் என்ன என்று கேட்டார்கள் ரசூலுல்லா சல்லா அலுவலி சலம் சொன்னார்கள் ஹுபு துன்யா ஓ கராஹிய துல்மவுத் மரணம் வருவதை பற்றிய வெறுப்பு உலகம் பற்றிய மோகம் என்று ரசூலுல்லா சல்லா அலுவலி சலம் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரிகளை இன்று வீடுகளிலே ஒரு ஒவ்வொரு முஸ்லீமுடைய வீடுகளிலும் இயல்பாக நடக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று என்ன தெரியுமா ஒரு முஸ்லீம் கூடுதலாக எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன பொதுவாக எங்களோட சிந்தனை இருக்கு நான் மௌத்தாகிட்டால் நான் சொர்க்கம் போவேனா என்றதான் ஒரு என்னுடைய உச்சகட்டமான கவலை எந்த ஒரு பாவியானவனாக இருந்தால் அந்த சிந்தனை தான் இருக்கும் நான் மௌத்தாயிட்டா சொர்க்கம் போவேனா நரகம் போகாமல் நான் எப்படி தப்புதன்று இருக்கும் அப்படி என்ற ரசூலுல்லாஹி சிலல்ல அவ்வளோ சொன்னால் அதனால தான் வசியத்தை கடமை ஆக்கினாங்க ஒரு மனிதன் எப்பொழுதும் வசியத்தோடு தான் தூங்க வேண்டும் என்னாங்க அப்படின்னா என்ன யாருக்கு அமானிதத்தை நான் கொடுக்கணும் எத்தனை பேருக்கு நான் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது அதனுடைய பெயர்கள் என்ன இதுக்கு யார் பொறுப்பு யாருக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் இந்த பஸ் ஊழியத்தை கொடுத்து வைத்திருக்கிறேன் அடுத்ததாக நான் செய்ய வேண்டிய இந்த விஷயத்தில் வசியத்தாக இருக்க வேண்டும் நாளைக்கு ஒரு புள்ளை எடுத்து பார்த்தேன் என்று சொன்னால் அதை பார்க்கிற லெவலில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இருந்தால் அவன் அடுத்த காரியத்தை செய்வான் அப்படி என்றால் ஹுக்குள் இபாத் அடியார்களுக்கு அடியார்கள் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் கிளியர் ஆயிருக்கும் ஒன்றில் நான் செய்து கொண்டிருப்பேன் அடுத்த கட்டம் நான் செய்ய முடியாமல் இடையில் மரணித்தால் என் பிள்ளைகள் செய்வதற்கான வசியத்து ரெடியாக இருக்கும் எனி டைம் என்ன செய்ய முடியும் எல்லாரோட வசியத்தும் ஃபோனில் வைக்கி ஃபோன் பாஸ்வேர்ட் போட்டுப்பட்டிருக்கு வாப்பா மௌத்தாங்கனா பிள்ளைக்கு பாஸ்வேர்ட் தெரியாது இந்த லெவலில் என்ன செய்கிறது இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் முதல் விஷயம் இரண்டாவது ஒரு மு நான் இன்றைக்கும் மரணிக்கலாம் என்ற சிந்தனை இருந்தால் சில வலமைகள் உண்டு அந்த வளமைகள் அவன் மிஸ் ஆகக்கூடாது ரசூல் சல்லா சொல்ல சொல்கிறான் நான் காலையில் அல்லாஹுமன் தரப்பி என்று சொல்கிறவன் ஈவினிங்கில் மரணிச்சார் சொன்னால் அவன் சொர்க்கம் போவான்றாங்க ஈவினிங்கில் சொல்கிறவன் காலைக்குள்ளே மரணிச்சா சொர்க்கம் போகிற ரசூல் அவன் சொல்கிறாங்க அப்படி என்றால் இறைவனிடத்தில் ஒருவன் எப்பொழுதும் பாவ மன்னிப்பு கேட்கின்ற மனோநிலையில் இருக்க வேண்டும் இந்த ரெண்டு ஒன்று அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இரண்டாவது இந்த அம்சம் மூன்றாவது என்ன தெரியுமா எப்பொழுதுமே நான் இல்லாது விட்டால் என் குடும்பம் எப்படி போகும் என்பதை பற்றிய ஒரு சிந்தனையும் வழிகாட்டலும் குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எத்தனை பேர் எனது பிள்ளைகள் எனது மரணத்துக்கு பின்னால் எப்படி வாழணும் திடீர்னு நான் மரணித்தால் என் மனைவியுடைய மசீர் என்ன அவங்க வந்து எங்க போக வேண்டியிருக்கும் அவங்களோட லைஃப் எப்படி போகும் அதுக்காக நான் என்னென்ன செய்திருக்கிறேன் பொருளாதார ரீதியாகவோ பொருளாதாரம் இல்லையா வேற என்ன ஆலோசனைகளை நான் சொல்லியிருக்கிறேன் என் பிள்ளைகள் திடீர்னு நான் மரணித்தால் அந்த பிள்ளைகளுக்குரிய என்ன ஆலோசனைகள் சொல்லி இருக்கிறேன் நினச்சி பாருங்க யாரும் இல்லை இன்றைக்கு அப்படி வீட்டில் ஒரு பேர் எடுத்து பேச்சு எடுத்தா கூட சப்போஸ் நான் மவுத் ஆகிட்டாங்க நீங்க இந்த விஷயமெல்லாம் இந்த டைம்ல பேசுறீங்க மவுத்து அந்த டைம்ல வரட்டீங்க பேசாதீங்கன்னு சொல்ற மனைவிமார்கள் தான் அதிகம் மௌத்தை பற்றி பேச ரெடி இல்லை கணவன் மரணித்து விட்டால் எப்படி நடந்து கொள்ளணும் மனைவி மரணித்து விட்டால் எப்படி நடந்து கொள்ளணும் என்ற பேச்சு நடந்திருக்கிறது சஹாபா கட்ட வீடுகளில் நடந்திருக்கிறது எங்கள் வீடுகளில் இல்லை இந்த மூணு சப்ஜெக்ட் ஒரு வீட்டில் இருந்து என்றால் நான் மரணிக்கிற நிமிடம் நான் புதுசாக ஒரு மெசேஜ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே எல்லா மெசேஜ்களையும் அப்பப்ப சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன் என்றிருந்தால் நான் மரணித்தால் எப்படி நடக்கணும் அவர் சொல்லுவார் இவர் மரணிச்சா இப்படித்தான் நடக்கணும்னு எனக்கு சொல்லி வச்சுக்கிறாரு என்ற ஒரு அறிவு இருந்தால் அதே போல கடன் மற்றவர்களுடைய விஷயத்தை நாம் சொல்லி எழுதியிருந்தோம் என்று சொன்னால் அல்லாவிடத்திலும் அன்றாடம் இஸ்திகார் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனாக நாம் இருப்போம் என்றால் என்னோட மரணம் எப்படி போகும் தெரியுமா ஹராம் மில்ஹானுடைய செய்தியில் நம்ம படிக்கிறோம் ரசூல் சல்லாம் சொல்றாங்க எழுவது இளைஞர்கள் எழுவது இளைஞர்கள் அந்த எழுவது இளைஞர்களை ரசூ அலிஸ் செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க அதை சொல்ல போனால் என்ன ஈர கொலைகள் சொல்வார்களே அந்த மதீனாவுடைய அப்படியே செலக்ட் பண்ணி எல்லா இளைஞர்கள் என்ற ஒரே நோக்கத்துக்காக ரசூல் அனுப்புற வேற எதுவும் பாதுகாப்பானவர்கள் அழைத்து செல்கிறார்கள் அவர்களுடைய எண்ணத்துல இருந்ததெல்லாம் நாங்கள் தவ்வாவுக்கு போகிறோம் என்றது மட்டும்தான் அப்படி போற நேரத்தில் ஒரு எடையில வச்சு எங்களுக்கு தெரியுமே ரசூலா ஒரு மாதம் குடும்ப தோதி நாங்கள் ஆத்திரப்பட்டு கொல்லப்பட்டதில் அப்படி இடையில வைத்து ஒரு சிலர் என்ன செய்றாங்க திட்டமிட்டு கொண்டு பேரில் கொண்டு போய் கொல்லணும் அப்படின்னு திட்டமிட்டு வந்திருக்கிறார்கள் இது முஸ்லிம்களுக்கு எதிரான உலக வரலாறு முஸ்லிம்களுக்கு எதிரான உலக வரலாறு இது காலம் தொடக்கம் முந்தைய காலம் தொடக்கம் இன்று நாளை இஸ்லாமிய ஆட்சி காலம் என்ற எல்லா காலத்திலும் உள்ள வரலாறு அந்த கட்டத்தில் அதாவது திட்டமிட்டு கொள்வதற்கு கொண்டு வந்து இவர் எதிர்பார்க்கல பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் பின்னால வந்த ஒருத்தர் என்ன செய்யறாருண்டா ஈட்டி எடுத்து ஒரே குத்து குத்துறாரு பின்பக்கத்தில் ஹராமுடைய உடத்துல உடம்புல ஹராம் இப்படி மில்ஹான் அவருடைய உடம்புல ஈட்டியால் எடுத்து ஒரே குத்து குத்துனார் எதிர்பார்க்கவே அவர் வந்தது தவாவுக்கு தான் இந்த பட்டு வெளியே வந்த உடனேயே இந்த ரத்தத்தை எடுத்துட்டு அவர் சொன்ன முதல் வார்த்தை ஃபுஸ்து வரம்பில் காபா கௌபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் இதுதான் முதல் வார்த்தை ஃபுஸ்து புஸ்து வரப்பில் கௌபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்றுதான் அவர் சொன்ன முதல் வார்த்தை எப்படி சகோதரர்களை சொல்ல முடிந்தது அவங்க எதிர்பார்த்தது இதல்ல அவங்க வந்தது தவாவுக்காக பிரச்சாரத்துக்காக சூழ இருப்பவர்களை நம்பித்தான் வந்தார்கள் வேற எதற்காகவும் வரவில்லை ஆனால் இந்த சம்பவம் நடந்த அடுத்த செகண்டே ஃபுஸ்து வரப்பில் கௌபா கௌபாவுடைய இறைவனின் ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லி இரத்தத்தை எடுத்து முகத்திலையும் தலையிலையும் தோய்த்து விட்டு சொன்னார்கள் யாவ்லா நபிக்கு எத்தி வைத்து விடு உன் தூதருக்கு எத்தி வைத்து விடு நாம் உன்னை பொருந்தி கொண்டோம் என்ற செய்தியை

கொன்றவன் தானே வெற்றி பெற்றது அவன் போட்ட திட்டம் சரி கூட்டிட்டு வந்தது சரி கொன்றது சரி எல்லாமே அவன்கிட்ட போட்டதுக்கு ஏற்ற மாதிரி நடக்குது அவன் தானே இப்போ வெற்றி பெற்றவன் ஆனால் இவர் நான் வெற்றி பெற்றேன் என்று சொன்ன உடனே அவரோட உள்ளம் அசஞ்சு போகுது ரசூலுல்லாஹி சல்லாஹுலே வல்லம் அவடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் கொன்ற மனிதர் ரசூலுல்லாஹி சல்லாஹுலி வல்லம் அவரிடம் வந்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அன்புள்ள சகோதரர்களே எனவே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹு தாலா சொல்வதை போல குல் ஹல் தரபசு நபினா இல்லா எஹதல் ஹசனை எங்கள்கிட்டருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க எங்களுக்கு நீங்கள் காவிர்களுக்கு இந்த செய்தியை சொல்லி வைத்து விடுங்கள் என்ன நீங்கள் எங்களுக்கு எதிர்பார்க்கிறீர்கள் ஒன்றில் இந்த உலகத்தில் நாங்கள் வீரமரணம் ஒன்றில் வீரமரணம் வீரமரணம்னா என்ன சொர்க்கம் இல்லது இந்த உலகத்தில் வெற்றி இந்த ரெண்டை தவிர உங்களுக்கு மூணாவது ஒன்று உங்களுக்கு எங்களுக்கு தர முடியாது இந்த உலகத்தில் மூணாவது ஒன்றை உங்களுக்கு எங்களுக்கு தந்துவிட முடியாது என்பதை சொல்லுங்கள் இறை நிராகரிப்பாளர்களுக்கு சொல்லுங்கள் எஹ்தல் ஹுஸ்னைன் ரெண்டில் எது நடந்தாலும் எங்களுக்கு ஹுஸ்னா தான் ஒன்றில் எங்களை கொன்றுவீங்க கொன்றால் நாங்கள் சொர்க்கம் வாழ்ந்தால் நாங்கள் வெற்றி இந்த ரெண்டை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் தந்துவிட முடியாது ஆனால் நாங்கள் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறோம் தெரியுமா ஒன ஹனு நத்தரப்ப சுபிக்கும் உங்களுக்கு நாங்கள் என்ன எதிர்பார்க்க தெரியுமா ஒன்றில் அல்லாஹ் தண்டிப்பான் அல்லது நாங்கள் தண்டிப்போம் இந்த ரெண்டில் உண்டு உங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த செய்தி அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்லச் சொல்கிறான் எங்களுக்கு ரெண்டில் உண்டு ஒன்றில் சுவர்க்கம் அல்லது இந்த உலகத்தில் வெற்றி உங்களுக்கு ரெண்டில் உண்டு இறைவனது தண்டனை அல்லது எங்களது தண்டனை இதுதான் அப்படி என்று சொல்லுங்கள் என்று சொல்லுங்களண்டு அல்லாஹுத்தாலை என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே உளர் ரீதியாக நாங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் இந்த உலகம் அன்புள்ள சகோதரர்களே ஒரு பொறுப்பல்ல சகாபாக்களுக்கு கீழே இருந்தது பல பொறுப்புகள் பல குடும்பங்கள் ஆனால் அவர்களுடைய நேரத்தில் அவங்க இப்படி நடக்கவில்லை அவர்கள் வித்தியாசமாக இருந்தார்கள் என்பதை சாதிபுனு அதாவது நாங்கள் சாத்ரதிய நினைக்கிறேன் அவருடைய செய்தியை நாம் பார்க்கிறோம் அதாவது தந்தையும் மகனும் உகதியுத்தத்துக்கு போ போவதற்காக போகிற போ போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க போகணும் நான் போகணும் இல்ல மகனை நான் போறேன் நீங்க போகாதீங்க நான் போறேன் என்றாரு ஆனால் மகன் தான் போக வேண்டி இருக்கிறது சட்டப்படி அப்போ அவர் கேட்குறாரு மகன் தானே நீ எனக்காக தந்தைக்காக விட்டு தந்து விடு அப்படின்றாரு அவ கை அலிக் கேட்குறாரு என்னது சொர்க்கம் அல்லாத உண்டாக இருந்தா வாப்பா நான் உங்களுக்கு விட்டு தந்திருவேன் இது சொர்க்கம் எப்படி நான் விட்டு தருவது என்ற பேச்சை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எங்களுக்கு தேவை ஒரு ஈமானிய அத்திவாரம் எங்களுக்கு தேவை ஒரு ஈமானிய அஸ்திவாரம் அதே நேரம் அன்புள்ள சகோதரர்களே அங்கே மரணித்தார்களே யாரெல்லாம் இஸ்லாம் முஸ்லீம் என்ற ஒரு காரணமாக கொல்லப்படுகிறார்களோ அவர்கள் அனைவரும் ஷஹீதுகள் என்பதில் சந்தேகம் கிடையாது குறிப்பிட்ட ஒரு நபரை பார்த்து இவர் ஷஹீத் நமக்கு சொல்ல முடியாது அது அல்லாவுடைய என்ன எண்ணத்திலே அல்லாவுடைய அறிவிலே உள்ள ஒரு விஷயம் ஆனால் நாங்கள் பொதுவாக இந்த மாதிரி கொல்லப்பட்டால் அவர்கள் போராடி மரணித்தாலும் இஸ்லாம் என்றதுக்காக கொல்லப்பட்டாலும் அவர்கள் யார் சுகதாக்கள் இன்ஷா அல்லாம் அதனால் இந்த உலகத்தில் அவர்கள் இப்பொழுது வாழ்க்கை அவசரமாக முடித்திருக்கலாம் அவர்களது வாழ்க்கை அவசரமாக முடிந்திருக்கலாம் நிச்சயமாக மறுமையில் அல்லாஹ் அவர்களுக்கு பெரியோர் அந்தஸ்து என்ன செய்திருப்பான் வைத்திருப்பான் என்ன அனைவருக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும் கடனை தவிர அனைவருக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும் கடனை தவிர நாங்கள் வேதனைப்படுகின்ற இதே நேரம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம் அவர்கள் சந்தோஷப்பட்டிருக்கலாம் அவர்கள் இந்த உலகத்தில் இஸ்லாமாக வாழ்ந்ததற்கும் உரிய நேரத்துக்கு பள்ளியில் போய் உட்கார்ந்ததற்கும் நன்மை அவர்கள் இப்பொழுது என்ன எனவே அன்புள்ள சகோதரர்களை நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பள்ளியில் நடந்த படுகொலைகள் அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க நூற்று கணக்கான செய்தி எடுக்கலாம் நூற்று கணக்கான ஒன்று ரசூல் சல்லாஹி வசல்லாம் அவருடைய காலத்தில் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி இன்மை என்று எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டாலும் சரி நூற்றுக்கணக்கான படுகொலைகள் அல்லாவுடைய பள்ளி நடந்திருக்கிறது ஏன் அல்லாஹூத்தாலா பள்ளி அவர்களுக்காக செலக்ட் பண்ணினான் அந்த நபர்களுக்காக அல்லாஹூத்தாலா ஏன் பள்ளி செலக்ட் செலெக்ட் பண்ணா அவன் இதை செலக்ட் பண்ணானா அவனை வச்சு இவர்களை அல்லாஹ் செலக்ட் பண்ணானா அல்லாஹு தாலாதா என்ன அறிந்தவன் எனவே அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் உளரீதியாக பெற வேண்டிய ஒரு மிக முக்கியமான படிப்பினை இதுதான் எந்த ஒரு நேரத்திலும் இந்த ஒரு மனோநிலை நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இந்த ஒரு உணர்வு நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் மனத்தோல்விக்குள் நான் இன்றைக்கும் ஆளாகிவிடக்கூடாது நான் செய்வது சரியா பிள்ளையா பொருத்தமானதை செய்கிறானா பொருத்தமற்றதை செய்கிறேனா என்பதுதான் என்னிடத்தில் இருக்க வேண்டுமே தவிர நான் மரணிக்கிற நேரத்தில் எனது வந்து ஹாத்திமா ஹொஸ்னுல் ஹாத்திமாவாக இருக்க வேண்டும் சிறந்த முடிவாக இருக்க வேண்டும் ஒரு இளைஞரை ரசூல்லா சல்லா அலி வஸ்லாம் நோய் விசாரிக்க செல்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர் கேட்கிறார் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களை எப்படி பார்க்குறீங்க கைஃப தஜிதுக் எப்படி பார்க்குறீர்கள் அப்படின்னு கேட்ட நேரத்தில் இப்போ ஒரு மரண போராட்டம் போல அப்ப அவர் சொல்கிறார் அஹாஃபுல்லாக அர்ஜுல்லாக அஹாஃபு துனூபி அல்லாவை எனக்கு ஆசையாக இருக்கிற அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தரணும்னு ஆசை வைத்திருக்கிறேன் பாவங்களை நினைச்சா பயமாக இருக்கின்றார் பாவங்களை நினைத்தால் பயமாக இருக்கிறது இறைவனை ஆசை வைக்கிறேன் இதான் இப்போ சுச்சுவேஷன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதன் இந்த மாதிரி ஒரு இடத்திலே இந்த மாதிரி ஒரு இடத்திலே இது போன்ற சிந்தனைக்குட்பட்டால் அல்லாஹு தால அவன் ஆசை வைத்ததை கொடுப்பான் அச்சப்பட்டதை விட்டும் அல்லாஹ் தூரமாக்குவான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த நேரம் எனவே அன்புள்ள சகோதரிகளை மனதை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த உலகம் நாம் வாழ்வதற்காகத்தான் ஆனால் வாழ்வதற்கான போராட்டத்தில் மரணித்தால் சுகதாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்திலே ஒரு தீனிலே நாம் என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு ரபுல் ஆலமேன் எம் மனைவரையும் இந்த மனநிலையை பலப்படுத்தி இறைவனை நம்பி வாழக்கூடிய மனநிலையை பலப்படுத்தி எப்பொழுதும் மரணம் என்பதை எதிர்பார்த்து தயார் நிலையில் இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா எம் அனைவரையும் ஆக்கியால் புரிவானாகி அலி வளக்கும்